வெல்கம் டு கிரேட் ஏரியாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டார்ச் லைட் ஷேர்னு தான் பார்க்க போறோம். இந்த லைட் வந்து கரண்ட் இல்லாத சமயத்துல நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் பீஸ் வந்து எடுத்துக்கிடலாம். அதுக்கு அடுத்து அந்த பீஸில் வந்து சென்ற சுவிட்ச் அளவு மார்க் பண்ணி அதில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன சுவிட்சு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டரி பாக்ஸ், அப்புறம் ஒரு செல்லோ டேப், அதுக்கடுத்து வந்து ஒரு சிஸ்ஸர், அதுக்கடுத்து ஒரு பென், அதுக்கடுத்து ஃபெஃபிகால். நான் வந்து ஃபெஃபிகால் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபெஃபிக் குயிக்கு கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி நம்ம சுவிட்சு கனெக்ட் பண்ணி வச்சுருந்த இந்த கார்போர்ட், அடுத்து கொஞ்சம் வயர்ஸ், இது இருந்துச்சுனாலே செஞ்சிடலாம். முதல்ல பேட்டரி பாக்ஸில் இந்த எனக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு நீளமாக ஒரு இது பகுதி வந்து இருந்துச்சு, அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் பின்னாடி கார்போர்ட் பீஸில். அது வந்து ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அதில் நம்ம வந்து ஒட்டிக்கிறணும். சரி, இப்போ வந்து வயர் கனெக்ஷன் பார்க்கலாம். முதல்ல வந்து பேட்டரியிலேருந்து சுவிட்சுக்கு வந்து ஒரு வயரும், சுவிட்சிலேருந்து லைட்டுக்கு ஒரு வயரும், அப்புறமா பேட்டரியில் இன்னொரு மைனஸ்லேருந்து நம்மளோட லைட்டுக்கு ஒரு வயரும். கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக எரியும் இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டேப் வச்சு நான் வந்து சுற்றி கவர் பண்ணிக்கிறேன் ஒரே. இந்த மாதிரி நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். முன்னாடி வந்து சின்ன கார்போர்ட் பீஸ் வந்து ஒட்டியிருக்கேன். அப்புறம் வந்து டேப் வச்சு வந்து சுற்றி கவர் பண்ணி ஒட்டிடுறேன். இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி டிசைன்லாம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து டேப் ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஆன் பண்ணால் லைட் எரியும். வந்து இருட்டான சமயத்தில் வந்து எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், நம்மளுக்கு வந்து எவ்வளோ பவராக எரியுதுன்னு. இது வந்து அந்த லைட்டு தான், நம்ம செஞ்ச லைட்டு தான் இவ்வளோ பவராக எரியுது. நான் வந்து வேறு எந்த டார்ச் லைட்டையும் யூஸ் பண்ணலை, நம்ம செஞ்ச லைட்டு தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டார்ச் லைட் பற்றி ஏதாவது சொல்லணும்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.